வெல்கம் டு ஃபுட் மசாலா. இன்றைக்கி நான் ஈஸியான டேஸ்டான நார்த் இந்தியன் சிக்கன் கறி ஒன்று செஞ்சு காட்ட போகிறேன். இது வந்து சப்பாத்தி, நான், ரொட்டி, ரைஸுக்கெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது முதல்ல இதை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். முதல்ல வறுத்து கொள்கிறதுக்கு மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன், மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன், சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் இட்டு வறுத்துக்கிறோணும். வறுத்து நல்லா பிளெண்டர் பண்ணிக்கிறணும். இந்த ரெசிபிக்கு கடுகு எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறது, பட் நான் வந்து தேங்காய் எண்ணெய் குறைஞ்ச அளவில் தான் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் இதுக்கு ரெண்டு வெங்காயம் பேஸ்ட் பண்ணினது சேர்க்கவும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூனும் சேர்த்துக்கிறணும். அப்புறம் நல்லா பச்சை வாசனை போகிறது மட்டும் வதக்கிடணும். பட்டை கிராம்பு, ஏலக்காய் சின்னதாக தட்டினது அதையும் சேர்த்துக்கிறோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ மெரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்க்கணும். மெரினேட் பண்ணினா உப்பு, மிளகாய்த்தூள் கொஞ்சம் எல்லாம் புரட்டி வச்சு, மஞ்சளெல்லாம் கொஞ்சம் போட்டு புரட்டி வச்சுருக்கணும். ஒரு 20 மினிட்ஸ் போல் புரட்டி வச்சுக்கணும். இதில் 500 சிக்கன் எடுத்துருக்குறேன், போட்டு புரட்டி விடணும். இங்கே நான் தக்காளி 2 சின்னதாக வெட்டி போடுறேன். ஆனால் நீங்கள் வந்து தக்காளியை நல்லா பிளெண்டர் பண்ணி சேர்த்துக்கொள்ளுங்க. அதாவது தக்காளி பியூரி போடுங்க. அப்போ நல்லா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கறிக்கு தேவையான அளவு சுடு தண்ணி சேர்த்துக்கிறேன். நாங்கள் ஆரம்பத்தில் அரைச்ச மசாலா பவுடரையும் சேர்த்துக்கிறணும். மூடி போட்டு வேக விடுவோம். இந்த டேஸ்ட்டான சிக்கன் கறியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.